சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னமோ மாதிரி இருக்கீங்க? எங்க அண்ணியோட நிலைமை என்னன்னு தெரியல ரேவதி, ரொம்ப கவலையா இருக்கு. அக்கா, ஆக்சுவலா என்னதாக ஆச்சு? எங்களுக்கு எதுவும் தெளிவா தெரியல ரேவதி. மலரணியோட தங்கச்சி புருஷன் சிவா சொல்லிதான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் மட்டும் தெரியுது. ஆனா அண்ணி எங்க இருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு ஒண்ணுமே தெரியல. ஏக்கா, ஹாஸ்பிடல்ல தான் எந்த தகவலும் தெரியல, மத்தவங்கள விசாரிச்ச இடத்துல எதுவும் தெரியலையாக்கா? ஆமா ரேவதி, அண்ணன் சிவா அப்பா சித்தப்பா காஜா காமு எல்லாரும் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு தான் வந்தாங்க, ஆனா ஒரு தகவலும் கிடைக்கல. அண்ணி எங்க இருக்காங்கன்னு தெரியாம அவங்கள பத்தி எப்படி ரேவதி தெரிஞ்சுக்கிறது? அண்ணி வீட்டு ஆளுகளுக்கு யாருக்காவது போன் பண்ணா எங்களை தான் திட்டுறாங்க, ஆனா ஏன் திட்டுறாங்கன்னு புரியல. ஆவோ ரேவதி, எங்க அண்ணன் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அவர் இப்படி ஒரு கோலத்துல நான் பார்த்ததே இல்ல ரேவதி. என்னால முடிஞ்ச உதவி அவருக்கு நான் பண்ணுவேன். நானும் அதைத்தான் ரேவதி நினைச்சிட்டு இருக்கேன். எங்க அண்ணனும் அண்ணியும் எனக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் இன்னைக்கு இவ்வளவு கௌரவமா வாழ்றேன்னா அதுக்கு எங்க அண்ணன் தான் காரணம். அவச்சிருக்கிற காரு அவர் வாங்கி கொடுத்ததுதான். எங்க அண்ணன் மட்டும் இல்ல, எங்க அண்ணியும் அவங்க அப்பா கிட்ட பணம் வாங்கி எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க தெரியுமா? அவ்வளவு உதவி பண்ணவங்கள நான் எவ்வளவு அசிங்கமா எல்லாம் பேசிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் நினைச்சாலே உடம்புல கூசுது ரேவதி. எல்லாரும் தண்டிச்சு தண்டிச்சுதான் திருத்துவாங்க, ஆனா எங்க அண்ணனும் அண்ணியும் நீங்க பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லாம ஏக்கா வந்தீங்க? நீ சொல்றது சரிதான் ரேவதி, ஆனா உன்ன வேற கூட்டிட்டு வந்துட்டனா உன்னை எவ்வளோ நேரம் தான் நடு ரோட்டில் நிப்பாட்டி வைப்பேன். அதான் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு சமைச்சு வச்சுட்டு நிலைமையை எடுத்து சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு வரலான்னு பார்க்குறேன். தெரியாது ஒரு பொண்ணு, அவளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்க பார்த்தனு தான் எனக்கு ஞாபகத்தில் வரல. எங்க பார்த்தேன், எங்க பார்த்தேன்னு தெரியலையே. ஒரு நன்றி சொல்லாம லூசன் கேக்குற
வேற எப்படிக்கா கேட்பாங்க? ஏக்கா நான் தான் பர்தா போட்டிருக்கேன்ல, அப்புறம் எப்படிக்கா என்ன அடையாளம் தெரியும்? ஆமால, சொல்ல சொல்ல கேட்காம கைய பிடிச்சு இழுத்துட்டே ஓடி வரீங்க. எனக்கு ஞாபகமே இல்லடி. அட போக்கா, இப்ப நீங்க இப்படி என்ன இழுத்துட்டு ஓடி வந்ததை பாத்துருந்தான்னு வைங்க, அப்பதான் அவனுக்கு சந்தேகமே வரும். ஐயோ, மடத்தனமா வேலையை பண்ணி காரிய தூக்கி எடுத்துட்டுனா? சரி வாங்கக்கா, அவன் சந்தேகப்பட்டு பின்னாடி வந்தான்னு வைங்க, சிக்கலாயிடும். சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரலாம் வாங்க. ஆமாடி, வந்துருப்போம், போயிடலாம்.